வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம். சிங்கராஜா வேட்டையாடச் சென்ற போது கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி விட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்கதான் மிருகங்கள் கூடியிருந்தன. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று சென்று கொண்டிருக்கும் போது இடையே குள்ளநரி சிங்கராஜாவின் நடுவே சென்றதும் பெரும் மூச்சு விட்டபடி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது. சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நமது கோயிலில் உள்ள ஒரு விரலை போய்விட்டது. இந்த குள்ளநரி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்கிறது. அதை ஆத்திரப்பட்டு அடைத்தோம். ஆனால் அது கூறியது